The Kongu Mandalatala, Merku Mandalamala, Pirika Mandi, Kovai, Trupur, Nilagiri, Erode, Namakkal, Salem, Karur, Dharmaburi, Krishnagiri. The one by the Mavatangalai Inaithu, Merku Mandalamala, Pirichirukkom. In the world, in the Poratathudangaliya, Ore Nokkam, Kadaisi Customerkkum, Kadaisi Varaikku Irundhu, Panam Vaangi Tharadhaan, and the world, in the Poratathudangaliya, Ore Nokkam, Kadaisi Customerkkum, Panam Vaangi Kudukkanum, Adhuvum, Yaarukkittayume, Oru Paisa Kooda, Nankoda Edhum Vaangama, Panam Vaangi Tharanum. அதுதான் இந்த ஒருவரின் போராட்டத்தினுடைய எங்களுடைய தாரக மந்திரம். கடைசி கஸ்டமருக்கு பணம் வாங்கி தரணும், யாருக்கிட்டையுமே எதற்காகவும் அஞ்சு பைசா டொனேஷன் வாங்கக்கூடாது. இதுதான் அந்த ஒருவரின் போராட்டத்தினுடைய நோக்கம். கிட்டத்தட்ட கூட்டம் நிறைவேறும் ஸ்டேஜில் பசி நேரத்தில் மைக்கு கொடுத்துருக்காங்க கையில். பட் இருந்தாலும் ஒருவரின் போராட்டத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் முறையில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட போரிட்டு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் நிறைய பேர் பேசுனாங்க காரசாரமாக, மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் பேசும்போது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஏன்னா மக்கள் வந்து கடுமையான சொல்றதுலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நிலமா அப்படி இருக்கு. காரணம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கடந்த 2019 அன்று ஒருங்கிணைந்த போராட்ட குழுவினுடைய காத்திருப்பு போராட்ட குழுவை காத்திருப்பு கொடுத்த அறிவிச்சோம். அதுல அதிகப்படியான நபர்கள் வந்து கலந்துகிட்ட மண்டலம் இந்த மேற்கு மண்டலம். இந்த மேற்கு மண்டலம் அனைத்து கலப்பையாளர்களுக்கும் உங்களுக்கு பாலம் தொட்டு எனது நன்றியை சமர்ப்பணம் செய்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பஸ் மட்டும் வந்தாங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சியில் பணம் கட்டின கஸ்டமர் 5,25,00,000 பேர். இதுல பிஎஸ்சியில் ஏஜென்டா இருந்து ஒர்க் பண்ணவங்க 85,00,000 பேருக்கு மேல, கிட்டத்தட்ட 1,00,000,000 பேர். அப்போ பிஎஸ்சியில் நிறுவனத்தில் பணம் கட்டினவங்க, பணம் வாங்கி கொடுத்தவங்க கிட்டத்தட்ட 6,25,00,000 பேர் இருக்கும். அதில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிஎஸ்சியில் கஸ்டமர்ஸ் 85,00,000 பேர். ஏஜெண்டாக இருந்து வேலை செஞ்சவங்க 15,00,000 பேருக்கு மேலே இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த 6,25,00,000 பேரில், இந்தியா முழுக்க 6,25,00,000 பேர், தமிழ்நாட்டில் மட்டும் 1,00,000,000 பேர் நம்ம இருக்கோம். இதில் மகியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த 1,00,000,000 பேரில் 10% எவ்வளவு? 10,00,000 பேர். ஒரு நாள் சொந்த போது மட்டும் வாங்க 2 மாசத்துல பணம் வாங்கிக்கலாம். 2 மாசத்துல தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். கேளுங்கள், கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படுகிறாங்க. இங்க உடனச்சாட்டம் கிடைக்கும். பணம் இருக்கு. கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டி சிபிஐ சொன்னது 1,82,000,000,000 ரூபாய் இருக்கு. கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டி கமிட்டி அறிவிச்ச ப்ராப்பர்ட்டி 29,000 ப்ராப்பர்ட்டி. அதுல சில பேர் பினாமி பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் 13,000 ப்ராப்பர்ட்டிஸ். மொத்தம் 42,000 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பிஎஸ்எல். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் 192 மாவட்டங்கள்ல சுப்பிரமணி பதிவு பண்ணும் போது கொஞ்சம் தப்பா பதிவு பண்ணிட்டாரு. 1,85,000 ஏக்கரா கிடையாது, 4,00,000 ஏக்கராக்கு மேல கம்பெனி. 42,000 ப்ராப்பர்ட்டியில 4,00,000 ஏக்கராக்கு மேல இருக்குங்க. அதனுடைய கைட்லைன் வேலை தான் 1,82,000 கோடி சிபிஐ சொல்லுது. ஆனா பட் பிஎஸ்எல் கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய பணம் நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம், 49,100 கோடி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த செபியோட ஆர்டர் படிச்சு பாருங்க. 92 பக்கத்துல முதல் வந்த ஆர்டர் அது. பிஎஸ்சிஎல் நிறுவனம் மக்கள் கிட்ட முறைகேடாக வசூல் செய்யப்பட்ட பணம். பிஎஸ்சிஎல் எப்ப இருந்து ஆரம்பிச்சாங்களோ
1996ல இருந்து ஆரம்பிச்சாங்களோ 2014 வரைக்கும் வசூல் பண்ணது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க 49,100 கோடி. அப்போ 96ல ஆரம்பிச்சு 96, 97, 98, 99, 2000, 2001ல இருந்து 2012 வரைக்கும் பிஎஸ்எல் மெச்சூரிட்டி திருப்பி கொடுத்துட்டோம். என்னுடைய கெஸ்ஸி அதிகபட்சமா ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 28,000 கோடி, 30,000 கோடிக்கு மேல இருக்காது. 30,000 கோடி நம்ம தர வேண்டியது. இங்க என்ன நடக்குது? நல்ல வாயை சம்பாதிச்சு நார வாயை கையப்பட்டு போகுமா? அப்ராணி சப்ராணி ஏழர் பாலகிட்ட நம்ம வசூல் பண்ணி கொடுத்து இன்னைக்கு 2,00,000 கோடிக்கு மேல இருக்குங்க. இன்னைக்கு என்ன கொடுமை தெரியுமா? கஸ்டமருக்கு பணம் கொடுத்தது போக மீறி இருக்கிற பணத்தை எல்லாம் பிரதமர் பண்டுக்கு கொண்டு போக போறாங்களா? 2,00,000 கோடியில 30,000 கோடி போக 170,000 கோடி பிரதமர் நிதிக்கு போக போகுது. இங்க நமக்கு என்ன பிரச்சனை? பிஎஸ்எல் 32 வருஷம் நடந்த கம்பெனி, திடீர்னு 22/8/2014 ஒரு ஆர்டர் வருது, இந்த பிசினஸ் நீ பண்ணக்கூடாது. ஆர்டர் போட்டது யாரு? செபி. புதுசா யாருகிட்டையும் பணம் வாங்கக்கூடாது. அப்ப கம்பெனி கேட்டுச்சு, நாங்க யாருகிட்டையும் பணம் வாங்கல, நிறுத்திடுறோம், எனக்கு 5 வருஷம் டைம் கொடுன்னு கேட்டாங்க. 5 வருஷம் கேட்டாங்க. 90 நாள் நாம கம்பெனி கேட்கல, 5 வருஷம் டைம் கொடுங்க, நாங்கள் கண பணத்தை எல்லாம் ஜனங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணு சொன்னாங்க. செபியோட ஆர்டர் என்னன்னு தெரியுமா? 90 நாள்ல நீ இந்த பணத்தை கொடுத்துடணும், திருப்பி கொடுக்கணும். ஆர்டர் போடுறோம். போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து ஒரு 15 நாள்ல கம்பெனியில சிபிசி கம்பெனியுடைய 1,400 அக்கௌண்ட் முடக்கம், சொத்துக்கள் முடக்கம், ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்து போயிட்டாங்க. சிபிஐ எடுத்து போயிட்டாங்க. 6 கண்டெய்னர்கள் எடுத்துட்டு போனாங்க. கையையும் காலையும் கட்டி வச்சுட்டு ஈரோடுல இருந்து நீ மதுரைக்கு போனா நான் எப்படி போவேன்? 90 நாள்ல பணம் கொடுக்க சொல்றவங்க சொத்தை கொடுத்துருக்கணும், அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கணும். இது வந்து நமக்கு போட்ட ஆர்டர். நிறைய பேர் வந்து நம்ம இது தெரியாது. இன்னொரு வழக்கம் சொல்றேன், இதே செபி நிறுவனம் நம்மளை போன்று பரிவார் எச்சிபிஎன் பிளஸ்ஸி மற்ற நிறுவனங்களுக்கு இதே செபி ஆர்டர் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு தெரியுமா? அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய பணம் 1,500 கோடி, 2,000 கோடி தான். பிஎஸ்எல் கொடுக்க வேண்டியது 50,000 கோடி, மற்ற நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டியது 2,000 கோடி. அவங்களுக்கு என்ன ஆர்டர் போடுறான்? நீயே சொத்தை வச்சுக்கோ, நீயே அக்கௌண்ட் வச்சுக்கோ, 2 வருஷம் டைம் தரணி கொடுத்துக்கோ. இதுதான் ஹெச்பிஎல் பரிவார் பிளஸ்ஸிங் மற்ற நிறுவனங்களுக்கு போட்ட செபியோட ஆர்டர். ஆனா இழுச்சாய கம்பெனி பிஎஸ்எலுக்கு என்ன ஆர்டருங்க? 90 நாள்ல 50,000 கோடி கொடு, 2,000 கோடி கொடுக்கறதுக்கு 2 வருஷம் டைம், 50,000 கோடி கொடுக்கறதுக்கு 90 நாள் டைம், ஆனா சொத்து தர மாட்டேன், ப்ராப்பர்ட்டி தர மாட்டேன். இது முழுக்க முழுக்க செபியோடைய பழி வாங்கும் நடவடிக்கை. அந்த 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த மத்த கம்பெனிகளுக்கெல்லாம் இப்போ செபி, அதே செபி என்ன அறிவிக்குது? இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ. எவ்வளவு ஒரு கொடுமை பாரு. இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ, நீ கொடு. ஆனா இந்த பிஎஸ்சி நிறுவனத்துக்கு மட்டும் 90 நாள்ல கொடு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வாயிலா போயிட்டு இருந்தது. டக்குன்னு பார்த்தாங்க கம்பெனி இது சரிபடாது, நம்ம கம்பெனி தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து பணம் கொடுக்குற சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆயுதா போட்டுதான் அதுக்கப்புறம் ஆயுதா போனது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசதமாக. இல்லாட்டி இன்னும் வந்து நம்ம செருப்படி வாங்கிட்டு இன்னும் நிறைய பேர் செத்து போயிட்டோம். கேவலம் அசிங்கம் பானம் வெக்கம் ரோசம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் நடவடமா அழைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனி மட்டும் கோர்ட்டுக்கு போகலேண்டா. நிறைய பேர் நீ நானே சுச்சுவேட் பண்ணிருப்பேன், ஏன்னா நான் அந்த ஸ்டேஜுக்கு போனவங்க ஒரு சுச்சுவேஷன். ஆனா இந்த கம்பெனிக்கு மட்டும் 3 மாசத்துல டைம் கொடுக்கு. அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் பார்த்துச்சு, 2/2/2016 நமக்கு ஒரு மகத்தான தீர்ப்பு கொடுத்தாங்க. செபியும் ரிட்டையர்டு ஜட்ஜு லோதா அவர்களோட தலைமையில
ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டுங்க, நீங்களே விற்று பணம் கொடுங்கட்டு, 6 மாசத்துல கொடுக்கறது ஆரம்பம். ஆனா 6 மாசம் 2016 முடிச்சுங்க, மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 2016 ஆகஸ்டுக்குள்ள பதில் சொல்லணுங்க. ஆனால் இந்த மாண்புமிகு செவியும் மாண்புமிகு லோதா கமிட்டி இன்னைக்கு வரைக்கும் அவங்க பதில் சொல்லாமிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்ப நீ எல்லாமே நீ வச்சிருக்க விட்டு கொடு, விற்கிறதுக்கு அங்க பிரச்சனை. அங்க என்ன நினைக்கிட்ட 50,000 நிலம் போகுது, மார்க்கெட் வெளியே 5 லட்சம் ரூபாய், கெயின்ல இருந்து 50,000 ரூபாய், புரோக்கர் என்ன செய்யறாங்க, நீ 60,000 கேளு, 60,000 முடிச்சு விட்டுற, எனக்கு அவ்வளவு தருவ. என்ன தான் சரியா, இதனாலதான் இதுவரைக்கும் சரி நிக்காம வச்சிருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க பாலிடிக்ஸ். நீ ஒரு ப்ராப்பர்ட்டி கூட நிக்கல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல லோதா கமிட்டிய நம்ம ஒருங்கிணைந்த போராட்ட குழு உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பின் மூலமாக, ஒட்டுமொத்த ஒன்று திரட்டின் மூலமாக நம்ம செபி அலுவலகத்தில் உட்கார்ந்த விளைவுதான் 25/9/2019 அன்று நேரடியா போய் பேசும்போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம இருக்கிற கஷ்டங்களை சொன்னோம். கஷ்டங்களை சொன்னது அவங்க கன்செப்ட் பண்றேன்னு பண்ணி 5,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற அமௌண்ட் நாங்க ரிலீஸ் பண்றோம். நாங்க அதோட விலையெல்லாம் 5,000 ரூபாய்க்குள்ள அமௌண்ட் வந்து இருக்கு. கமிட்டி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 29,000 ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது. இப்ப பினாமி பேர்ல அவங்க பேர்ல 21 பேர் இருக்கு, நிறைய பேர் பொசுக்கிட்டு இருக்கோம். அந்த 13,000 ப்ராப்பர்ட்டி வந்து இப்ப டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த 13,000 ப்ராப்பர்ட்டிக்கும் இப்ப எம்ஆர் நம்பர் அடிச்சுட்டு இருக்காங்க. 42,000 ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. கமிட்டி சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதைக்கு எங்ககிட்ட 600 கோடி ரூபாய்க்கு எங்கிட்ட கேஸ் இருக்கு, ஆஸ்திரேலியா ப்ராப்பர்ட்டி வித்து வந்துருச்சு, 600 கோடிக்கு இருக்கு, அது வரைக்கும் நாங்க போடுவோம். மீறி பணம் எல்லாம் அதிகபட்சமாக 2 ஆண்டுகளுக்குள்ள நாங்க திருப்பி தருவோம் அசுரன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க சொன்னது 1 வருஷம் தான், நாங்க 2 ஆண்டு சொல்றோம். இப்ப சொல்லி 3 மாசம் ஆச்சு, அதுக்குள்ளான வேலைகள் ப்ராப்பரா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இப்ப வந்து இந்த ஜோனை வந்து முதல் என்ன பண்ணாங்க, 500 கோடி டெபாசிட் பண்ணுங்க, நாங்க வந்து ஏலத்துல வந்து நிலங்களை கொடுக்குறோம்ட்டாங்க. இப்போ 4 ஜோனா பிரிச்சு ஒரு ஜோனுக்கு 1,000 ரூபாய் யாரு கட்டுறாங்களோ அவங்களுக்கு நிலத்தை தரேன்றாங்க. இது ஆகாதங்க, இந்த காலமாட்டை காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்கேன் சிமி. இதுதான் உண்மை நிலை. இதெல்லாம் சரியாகணும்னா நம்ம கையில் தான் இருக்கு, நம்ம கையில் தான். நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்தால் கடைசி கஸ்டமருக்கு பணம் தரணும். நம்ம கிட்ட பணம் போட்டவங்க லட்சாதிபதி கோடீஸ்வரன் கிடையாதுங்க, அன்றாடி காட்சி ஏழை பாளையம். இது இந்த ஏரியாவில் நிறைய பேர் ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறீங்க. நீங்க எதுவுமே பணத்தை யாருக்குமே நம்ம வாங்கி வச்சுக்கல, பணம் கட்டுறதுக்கு பாண்டு ரசீது கொடுத்தாச்சு. நிறைய பேர் பயந்துட்டு இருக்கோம். அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க, நம்ம கம்பெனியுடைய கேஸ் நம்பர், பிஎஸ்ஏ நிறுவனத்துடைய கேஸ் நம்பர் 13,301/2015 13,301/2015 உங்களை எந்த கஸ்டமர் இருந்தாலும் சரி, யாரு கூப்பிட்டு மிரட்டினாலும் சரி, தைரியமா சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்கு, கேஸ் நம்பர் 13,001/2005 சொல்லி பாருங்க, யாருமே எதுவுமே கூட்ட பேச மாட்டாங்க. இது போல கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு நம்ம கிட்ட, மேக்சிமம் சீனியர் எல்லாருக்குமே கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு. அந்த கோர்ட்டோட ஆர்டர் எடுத்து நீங்க கையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது மருந்து சீட்டு மாதிரி, வைத்தியம் திருச்சா டாக்டர் கிட்ட போக முடியல, சீட்டை பார்த்தாலே மாத்திரை வாங்கிக்கலாம். நமக்கு பிரச்சனை நெருக்கடி நெடுங்கிட்டு இருக்கு, நிறைய கஸ்டமர் நம்மளை தொந்தரவு பண்றாங்க, பணம் போட்டு கேட்கிறாங்க. ஆனால் இருக்கிற விஷயங்களை பொறுமையை எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை, நம்ம பொறுப்பு. நம்ம தான் பணம் வாங்கி கட்டணும், அதே மாதிரி தான் நம்ம தான் பணம் வாங்கி கொடுக்கறது நம்ம கடமை. அப்ப கொடுத்தவங்க கேட்கத்தான் செய்வாங்க, பொறுமையா சொல்லி பாருங்க, கேட்கலையா தாராளமா சொல்லுங்க, ஐயா இதோ சிச்சுவேஷன், நான் பொறுமையா இருந்து வாங்கி தரேன், அதுக்கு மேலதான் நீ போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, இல்லையா என்னை நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணு, நானே உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு. ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் பிஎஸ்சியில பத்தி என்கிட்ட பேசக்கூடாது.
இருக்கீங்களா? கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு, அந்த ஆர்டர் நீங்க எல்லாருமே எடுத்து பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நிறைய நிலங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, திருட்டுத்தனமா வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒருங்கிணைந்த போராட்டம் கூட முன்னின்று நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜனங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குற வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு மேற்கு மண்டலத்துல வேலை செய்யறதுக்கு ஒருங்கிணைந்த போராட்ட குழுவோட கைகோடு கைகோர்த்து தன்னார்வமா, எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன்னார்வலர்கள் எங்களுக்கு வேணும். ஒரு மாவட்டத்திற்கு 10 பேர் வேணும். அந்த 10 பேரும் மாவட்ட பொறுப்பாளராக நியமனம் பண்ண போறோம். இப்ப கிழக்கு மண்டலம் நடத்தியாச்சு, வடக்கு மண்டலம் நடத்தியாச்சு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அநேகமா இன்னைக்கு ஈவினிங்குள்ள தெற்கு மண்டல கூட்டத்தினுடைய தேதியை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். தெற்கு மண்டல கூட்டம் நடத்தியாச்சுன்னா, அடுத்து இந்த போராட்டம் கூடுவருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவட்டந்தோறும் கூட்டம் நடத்த போறோம். மக்கள் மத்தியில ஜனங்களுக்கு பிஎஸ்சில பணம் கட்டுறதுக்கு, பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு இங்க இருக்காங்க, நாங்க இருக்கோன்ற தைரியப்படுத்துறதுக்காக மாவட்டந்தோறும் நடத்த போறோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சுப்பிரமணிய சார் பேசும்போது சொல்லி சொன்னார் ஒரு விஷயம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா, கமிட்டி இப்ப 5000 ரூபாய்க்கு உள்ள இருக்கிற அமௌண்ட்லாம் பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க? ஒரிஜினல் பாண்ட ஸ்கேன் பண்ணவங்களுக்கு, ஒரிஜினல் ரசீதை எல்லா ரசீதையும் ஸ்கேன் பண்ணவங்களுக்கு, ஒரிஜினல் ஆதார ஸ்கேன் பண்ணவங்களுக்கு, ஒரிஜினல் பாங்க் பேங்க் பாஸ்புக் ஸ்கேன் பண்ணவங்களுக்கு தான் வந்திருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? முதல் ரசீது கடைசி ரசீது அந்த 2 ரசீதம் நமக்கு போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் கடந்த இந்த தவறு 5000 இருக்கும் போதே தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக தான் 27/11/2019 அன்று ஒருங்கிணைந்த போராட்ட குழுவினுடைய நிர்வாக குழு செபி அலுவலகத்தை சந்திச்சு கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். இது இல்லை, நிறைய பேர் தவறுகளாக பண்ணிட்டாங்க, நல்ல கரெக்டான ரசீது வச்சிருக்கோம் இருக்காங்க, அதனால தான் இப்போ நம்ம ஒருங்கிணைந்த போராட்ட குழு சார்பாக ஒரு ஃபார்ம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 3 மாசம் ஆச்சு, இந்த 3 மாசமும் அந்த ஃபார்ம் போயிட்டு இருக்கு. ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதியிலிருந்து ஒரு ஃபார்ம் கூட உள்ள எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களை கொடுக்கும்போது நம்ம கொடுத்தா விட்டுருவாங்களா? இப்படியே என்ன நினைச்சேன்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா என்ன செஞ்சிருக்காரு, ஆள் கொடுக்கு மாடை கொடுத்து மாடு வளர்த்துருக்காரு. ஒரு நாள் ராஜா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பெரிய அண்டாவை வச்சு மாடு வளர்த்த பாடெல்லாம் கொஞ்சம் ஊத்துருக்காண்டார். வரிசையில் எல்லாரும் ஊத்திக்கிட்டே இருக்காங்க. முடிஞ்சு ராஜாவை போய் பார்க்கும் போது அண்டா முழுக்க பூரா தண்ணீர், ஏன்னா ஊத்துறது பூரா ஒரே நினப்பு தான். சுப்பிரமணியன் பால் ஊத்திருப்பாரு, நம்ம தண்ணி ஊத்துனா தெரிய வர போகுது, ஊரே தண்ணீரை ஊத்திரு. அதே மாதிரிதான் இங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மணிகண்டன், ராதாகுமார், சுப்பிரமணி, ஆறுமுகசாமி, மாதவன், கருப்பையாசார், மூர்த்தி சார், விஸ்வநாதன், இவங்க எல்லாம், ஐயப்பன் சார், இவங்க எல்லாம் போராடி இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் வரும்போது நமக்கு வராமா சத்தியமா வராது. நீங்க எல்லாம் சேர்ந்ததுதான் ஒருங்கிணைந்த போராட்டம். உங்களை என்ன செய்ய, எங்களை மாதிரி 30 நாள் இருந்தால் வேலை, வேற வேலை வெட்டியே கிடையாது. கிட்டத்தட்ட என் மொபைல் மட்டும் நீங்க வாங்கி கையில வச்சிருப்பாருங்க, அவங்களால தூக்கி கீழே போடுறீங்க 10 நிமிஷத்துக்கு மேல. அந்த ஒருங்கிணைந்த போராட்டத்துக்குள்ள முதல் நம்பர் 7 நம்பர் தான், டோல் ஃப்ரீ நம்பர். அடிச்ச நம்பருக்கு ஏதாவது பிஸியா இருந்தா அடுத்த நம்பருக்கு போறாங்க. அடுத்து சுப்பிரமணியன் நம்பர், ராதாகுமார் சார் நம்பர், ஆறுமுகசாமி சார் நம்பர், 6 நம்பர். காரணம், இங்க நம்ம எல்லாம் கூடுறது ஜனங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறதுதான். அதுல எந்த வேலையும் எந்த பார்சாலும் கிடையாது. இந்த ஃபார்ம் வந்துங்க ஃப்ரீ, இலவசம் தான். இலவசம்னாலே மரியாதை இருக்காது, சரிங்களா? இலவசம்னாலே மரியாதை இருக்காது. இங்க கிட்டத்தட்ட மெம்பர்ஷிப் ஃபார்ம் இருக்கு, கலப்பணியாளர் மெம்பர்ஷிப் ஃபார்ம். இதுக்கு நீங்க ஃபுல்ல பண்ணி கொடுங்கடா. ஒருத்தர் கூட இது வரைக்கும் இவ்வளவு கொடுத்து நான் கேட்கிறேன் சார், இந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழுவுக்கு மெம்பர்ஷிப் ஃபார்ம் நான் ஃபுல்ல பண்ணி கொடுத்துருக்கிற மட்டும் ஒரு கைது கொடுக்கலாம். ஒரு பாவனை கையில் வச்சிருக்காங்க,
மெம்பரான மெம்பர்ஷிப் கார்டு பணமா கேட்டோம், ஃப்ரீ. உங்களுடைய டேட்டா செய்தி, உங்க கான்டாக்ட் நம்பர், ஏன்னா ஒருங்கிணைந்த போராட்டம் கூட எத்தனை மெம்பர்ஷிப் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் போட்டதுடைய முக்கியமான நோக்கம் அக்னாலஜ்மெண்ட் கையில் வச்சிருக்கிறவங்க, பாண்டு தொலைச்சவங்க, ரசீது தொலைச்சவங்க, செக் பவுன்ஸ் ஆனவங்க, கஸ்டமர் இறந்துட்டாரு, நாமினி இறந்துட்டார், இந்த மாதிரி கேஸ் இவங்களுக்கெல்லாம் யார் யாருக்கும் நமக்கு தெரியாது. சப்போஸ் இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு கோர்ட்டு சொல்லுது, இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு போட்டோட ஆர்டர் நான் கேட்டீங்கன்னா, பாண்டு ரசீது யாரெல்லாம் வச்சிருப்பாங்களோ அவளுக்கு தான் பணம் தருவோம் ஆர்டர் அவங்க வச்சுருக்காங்க. இவங்களுக்கு எப்படி பணம் வாங்கி தருவீங்க? அதுதான் யார் யார் இருக்காங்க டேட்டாஸ் பேஸை கலெக்ட் பண்ணி, சப்போஸ் இன் கேஸ் நாளைக்கு ஏதாவது சுப்ரீம் கோர்ட்ல டைரக்ஷன் போட வேண்டியது வந்தால், டைரக்ஷன் போட வேண்டியது வராது வந்தால் யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்ம் போட்டிருக்கோம். இது வரைக்கும் இந்த மேற்கு மண்டலத்தில் இருந்து ஒரு ஃபார்ம் போட வந்தீங்க. இந்த ஃபார்ம் போட்டு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. பேராளருடைய பார்க்க வந்த இந்த ஃபார்ம் வெளியிட்டோம். இது வரைக்கும் மெம்பர்ஷிப்புக்கு ஃபார்ம் இல்லை, கஸ்டமருக்கு ஃபார்ம் இல்லை. என்னை கேட்டால் அக்னாலஜ்மெண்ட் வச்சிருக்கிறவங்க தான் சூப்பர் சீனியர், பணம் கட்டி முடிச்சவங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் கமிட்டி ஸ்கேன் பண்ணி அனுப்புறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஃபார்ம். அதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க சார், நம்ம வாங்கி பணம் கட்டின பணத்தை நம்ம திருப்பி வாங்கி தரணும். அந்த உணர்வு ஒவ்வொருத்தருக்கும். நம்ம கிட்ட பணம் கட்டினவங்க யாருமே போலீஸ் ஒன்றும் லட்சாதிபதி கிடையாது, பாவம் பாமரம், எழுதி படிக்க தெரியாத ஜனம், புண்டாட்டிக்கு தெரியாமலே சேர்ந்த புருஷன் இருக்கான், புருஷனுக்கு தெரியாமலே சேர்ந்த புண்டாட்டி இருக்காங்க, நிறைய பேர் டைவர்ஸ் ஆயிட்டாங்க, நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் கூட காலி பண்ணி பணம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேணாமா? அதுக்கு தான் இந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழுவில் ஒன்று சேருங்க. நிறைய பேர் தனித்தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் ஒருங்கிணைச்சு எப்பயுமே நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு குறுப்பா போய் செவி ஆஃபீஸில் மனு கொடுப்போம், மனுவை வாங்கினோம்னா கீழே போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு எல்லா லீடர்கிட்டையும் பேசி தனி மரம் எப்பயுமே போப்பாகாது. நம்ம ஏன் இது கட்சி சார் பண்றது, எந்த கட்சியும் கிடையாது. பிஎஸ்எல் கட்சி பிஎஸ்எல் பணம் போட்டவங்களுக்கு வாங்கி தரணும், ஒரே விஷயம் தான். நம்ம ஏன் ஒன்று சேரக்கூடாது, எல்லாரையும் ஒருங்கிணைச்சுதான் இந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழுவை வழிநடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக குழு, ஒரு குழு இருக்கு. நிர்வாக குழுல யாரு வேணாலும் நிர்வாக குழு வரலாம். நாங்க இருந்த இந்த மீட்டிங் ஆகிற செலவெல்லாம் நாங்க எப்படி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தெரிஞ்சு ஓபன்டா. நாங்கதான் கையில இருந்து காசு போட்டு செலவு பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே. மீட்டிங் மண்டபம் மீட்டிங் முடிஞ்சது 7000 முன்னாடி இருந்து நடத்துறாங்க இல்லையா, நாங்க கையில இருந்து காசு போட்டு நடத்திட்டு இருக்கோம். யாருக்கிட்டையும் நாங்க டொனேஷன் வாங்குறது இல்லை, இது வரைக்கும் 1 ரூபாய் கூட யாருக்கும் வாங்கினது கிடையாது. அதுக்கு நிர்வாக குழுன்னு ஒரு குழு இருக்கு. அது நிர்வாக குழுல தன்னார்வலரா நீங்க யாரு வேணாலும் வரலாம். ஆனா நிர்வாக குழுக்குள்ள வர்றதா இருந்தா மாசம் பிஎஸ்சி பணம் வாங்கி தரதுக்காக 250 ரூபாய் சந்தா, ஒரு மாசம் கிடையாது மாசம் மாசம். அப்படி தன்னார்வலர்கள் மட்டும்தான் நிர்வாக குழு வரும். அப்படி 54 பேர் இருக்காங்க. அந்த 54 பேர் கொடுக்குற காசை வச்சுதான் நாங்க இந்த மீட்டிங் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். வேற யாருமே நாங்க பணம் வாங்குறது இல்லை. இந்த பணம் வாங்குறது கொடுக்குறது தப்புன்னு நினைச்சுட்டு இருக்கோம் நாங்க. ஜனங்களுக்கு பணம் வாங்கி தரணும், 5 பைசா யாருக்கும் வாங்கக்கூடாது. அப்போ இந்த நிர்வாக குழுக்குள்ள இன்னாரெல்லாம் வரணும், இவங்க தான் வரணுமா சார்? யாரு வேண்டாலும் வாங்க, நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் நிறுத்தம். இதோட முடிய காரியங்கள் இன்னும் நிறைய வேலை இருக்கு நமக்கு. இதுக்கெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த போராட்ட குழு அடுத்தடுத்து நடவடிக்கைகள் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப தமிழ்நாடு ஒருங்கிணைச்சாச்சு, அடுத்து வந்து சவுத் இந்தியா ஒருங்கிணைக்கிறது நான் வேலைகள் பார்த்துருக்கோம். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி ஆல்ரெடி நம்மகிட்ட வந்துருச்சு. இந்த 3 ஸ்டேட்லேயுமே சீனியர்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லா ஆக்டிவிட்டியாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நாங்களும் உங்களோட இணையிறன்னு இருக்காங்க. தமிழ்நாடு சவுத் தமிழ்நாடுலாம் சவுத் இந்தியா ஒன்றாகுது,
அது அடுத்து சவுத் இந்தியாவில் மட்டும் இது பொண்ணா சரியா இருக்காது. இந்திய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு அமைப்போட நம்ம பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்கோம், அது இன்னும் ஃபைனல் ஆகலை. சப்போஸ் அது கூட கை கொடுக்க வேண்டிய சூழலை வந்தால் நம்ம கண்டிப்பாக கை கொடுத்தே ஆகணும். அதாவது இப்ப நம்ம கூடுறது இது இல்லாமல் எமோஷன்ல போடுற கூட்டம் பிஎஸ்சியெல்லாம் மீட்டிங் சொல்லுங்க நான் வர்றேன் என்னதான் சொல்றாங்க நான் போய் சொல்லலாம். இது எமோஷனல் எமோஷனல் இருக்கணும், லீகல் ஆஸ்பெக்ட் சட்ட ரீதியான பிரச்சனை. சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு போகும்போது சட்டத்துக்குள்ள போகும்போது சில லாபம் நம்ம வந்து பயன்படுத்தணும். அதுக்கு உண்டான ஆல் ஓவர் இந்தியா கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இது எல்லாமே பிஎஸ்சியில் பணம் கட்டினவங்களுக்கு பணத்தை கடைசி வரைக்கும் வாங்க தரணும் ஒரே போகும் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க முக்கியமான விஷயம் இந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழு அவங்களுக்கு பேனர் வச்சிருக்கோம், பேனரில் வந்து ஒரு லோகம் இருக்கும், கை முதலிச்சோம் வேட்டி பிடிச்ச கை இருக்கும், அந்த கையோட லோகோட 36 மாவட்டங்களுக்கும் ஒருங்கிணைந்த போராட்ட குழு வாட்ஸ்அப் குழு இருக்கு, வாட்ஸ்அப் குழு இருக்கு. அந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழு யாராவது சார் வாட்ஸ்அப் குழு இருக்கீங்க மேக்சிமம் இருக்கீங்க, ஆனா அந்த குரூப்ல நிறைய பேர் அட்மினா இருக்கீங்க, நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட கடற்பயணங்கள ஆட் பண்ணி குரூப்ல சேர்த்து வரைக்கும் அந்த குரூப் ஒன்று ஃபுல்லாக ரெண்டு குரூப் தான் ஃபுல்லாக இருக்கு. ஈரோடு ஒன்னாயிடுச்சு ரெண்டாயிடுச்சு, கோயம்புத்தூர் ஒன்னாயிடுச்சு ரெண்டாயிடுச்சு, ஆனா மற்ற மாவட்டங்கள் எல்லாம் நிறைய பேர் ஆட் பண்ணாம இருக்கீங்க. ஏன்னா நம்ம கிடைக்கிற தகவல்கள் இமிடியட்டா எல்லாத்துக்கும் போய் சேரும். அந்த குரூப்ல 257 பேர் இருக்க முடியும், 36 மாவட்டத்துக்கு 257 பேர் தான் பாப்புலேஷன் பண்ணி பாருங்க எத்தனை ஆயிரம் பேர். அது தவறு போனா ஒருத்தர் 10 பேர் சொன்னாலே மேக்சிமம் மெசேஜ் பரவிடும். அதனால அந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழுல யாரெல்லாம் இருக்கீங்களோ சப்போஸ் உங்களுக்கு அட்மின் வேணும்னு சொல்லுங்க, அந்த குரூப்ல ரெக்வஸ்ட் கொடுங்க சார் என்னை அட்மின் ஆகணும்னு சொன்னீங்கன்னா அந்த குரூப்ல உங்களை அட்மின் ஆக்கிடுவோம். அட்மின் ஆக்கியாச்சுன்னா நீங்க யாரை வேணாலும் குரூப்ல நினைச்சு விடலாம். அதனால அந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழு இருக்கக்கூடிய குரூப்ல இருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி விடுங்க. இந்த ஃபார்மை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தர்மபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், எல்லா மாவட்டத்துக்கும் வந்துருக்கீங்க. இந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழுவோட இணைந்து பயணிக்கக்கூடிய தன்னார்வலர்கள் ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர் பொறுப்பாளர் வேணும். 10 பேர் இந்த 10 மாவட்டம் ஈரோடுல ஒரு 10 பேர் இருக்காங்களா, இந்த 10 பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டாலும் எல்லாருமே போய் சேர்ற மாதிரி இந்த மீட்டிங் முடிச்சுட்டு யார் யாரெல்லாம் நீங்க தன்னார்வலரா சேர கொடுப்பீங்களோ உங்க பேர் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போயிருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கு எல்லாருக்கும் பணம் வாங்கி தரணும், கடைசி கஸ்டமர் வரைக்கும் பணம் வாங்கி தரணும். இது மிகப்பெரிய விஷயமா நம்ம மாத்தினா தான் நடக்கும். சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லிட்டாங்க போன வருஷம் 15 வருஷம் என்ன சொன்னாங்க சார், ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாது சொன்னாங்களா சொன்னாங்களா சார், கடைசியில் என்னாச்சு தமிழன் ஒரு சூழல் எல்லாரும் வெளிடவர போனோமா, விளைவு என்னாச்சுங்க, இன்னைக்கு ஜல்லிக்கட்டு 2 வருஷம் நடத்த போறோம். அதே மாதிரி தான் ஒன்று பட்டால்தான் உண்டு வாழ்வு, ஜல்லிக்கட்டுக்காக ஒரு எமோஷனலுக்காக நம்ம ஒன்று கூட நம்ம நம்மளை நம்பி பணம் கட்டின கஸ்டமருக்கு நம்ம ஏன் ஒன்று சேரக்கூடாது, அதுக்காக நீங்க வந்து அராஜகம் பண்ண சொல்லணும், அகிம்சை வழி ஓடி போய் பஸ்ஸை மறைக்கிறது கல்லை உடைக்கிறது அதுக்கு இல்ல, நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல நிற்போம். முன்னாடி நாங்க நிற்கிறோம், பின்னாடி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்க நிற்கிறோம், எது வந்தாலும் எங்களை நிற்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ போராட்டம் ஆர்ப்பாட்டம், போராட்டம் ஆர்ப்பாட்டம் நீங்க தலைமை ஏற்றி நடத்தி பாருங்க, அது வலியும் ஏதாவது உங்களுக்கு தெரியும். உட்கார்ந்துட்டு இருப்போம், விஜிலன்ஸ் இருந்து போன் வரும், லேண்ட் ஆர்டர் போன் வரும், கமிஷனர் போன் பண்ணுவோம்.